கொஞ்சம் இருங்க, திருஷ்டி சுத்தணும். பாவம் குருமூர்த்தி அண்ணா, புள்ள குட்டிக்காரர். என்ன குடிச்சிட்டு கச்சேரிக்கு வரலாமா? அந்த ராஸ்கல், அவனுக்காக நீ நம்ம காலத்து சும்மா கிட. இவர் இல்லைனா கச்சேரி நடக்காதோ? பின்னிப்பிட்டார் தெரியுமா வயலின் சாரதி, அவர் வச்சுட்டே கச்சேரி முடிச்சுட்டேன். பைரவி என்ன கையெல்லாம் சிராச்சிருக்கு, என்ன பண்ண, எங்க விழுந்த? அது வந்து நமக்கு குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக பிள்ளையாருக்கு அங்க பிரதட்சிணம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன். குரு மண்டலம் 45 நாள் இன்னைக்குதான் ஆரம்பிச்சு வச்சேன். என்ன முரட்டுத்தனமான வேண்டுதல்! கச்சேரியில கைத்தட்டல் வந்தா, அத அப்ளாஸ் வந்தா நீங்க சந்தோஷப்படுவீங்கல்ல? அப்படித்தான், நல்ல தாம்பத்தியத்துக்கு அப்ளாஸ் குழந்தை. எனக்கு குழந்தை எதுக்கு பைரவி? அதான் நீ இருக்கே. நீங்களும் கச்சேரிக்கு வாசிக்க வந்துறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவா? பாவம், பெரிய குடும்பம். ஆனா ஒண்ணும், அவன் எப்ப வேணா குடிக்கட்டும், குடிச்சு சீராடிட்டும். கச்சேரிக்கு வரும்போது மட்டும் குடிச்சிட்டு வரக்கூடாதுன்னு அந்த ராஸ்கல்கிட்ட போய் சொல்லு. சரி, நீங்க கச்சேரிக்கு வாசிக்கிறதுக்கு அவர் சரின்னுட்டாரு. அண்ணா, அண்ணா இன்னைக்கு இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்களே, இது நியாயமா? எப்படி மணி குடிக்காம இருக்க முடியும்? குடிக்கிறத நிறுத்துறதா முடிவு பண்ணிட்டேன், அதனாலதான் நிறைய குடிச்சேன், கடைசியா குடிச்சேன், இனிமே குடிக்க மாட்டேன். மண்ணி ஜேகேபி அண்ணா மேல சத்தியம், இந்த நாதத்து மேல சத்தியம், குடிக்க மாட்டேன் மண்ணி, குடிக்க மாட்டேன் மண்ணி.